வணக்கம். ஆனந்தா அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன்ஸ், ஆனந்தா விவசாய தீர்வகம். நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான சர்வீஸையும் அவங்க இடத்துல பண்ணி கொடுக்குறோம். ஒரு விவசாயி அதாவது முதல் நிலை தொழிலாக வேறு தொழிலை வச்சுக்கிட்டு இரண்டாம் நிலை தொழிலாக விவசாயத்தை பண்ணக்கூடிய மக்களுக்கு எங்களோட சேவை 100% பர்ஃபெக்டாக பொருந்தும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விவசாயம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. சிலருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, ஆனால் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். இவங்களுக்கு முறைப்படி அவங்கள முறையாக கையாண்டு அவங்களுக்கு என்னென்ன ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோட மெயின் வந்து மூணு விஷயங்க. ஒன்று வந்து ப்ராஃபிட்டபுள் அக்ரிகல்ச்சர், லாபகரமான விவசாயம். இரண்டாவது வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், ஒரு தெளிவான கட்டமைப்பு. மூன்றாவது வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி. கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜினால் நிறைய விஷயங்களை மெக்கனைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணி மேன் பவர் டிபெண்டன்சி அதிகமாக இல்லாத அளவுக்கு, மனித வளத்தோட டிபெண்டன்சி இல்லாமல் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை. இதில் என்ன பண்ணோம்னா, ஒரு பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்டி லேண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த லேண்டை நாங்கள் விசிட் பண்ணி அதில் ஒரு 9 விதமான செக் பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த 9 விதமான செக் பாயிண்ட்டை பார்த்து அதில் எந்த கிராப்பை நம்ம பயிரிட்டால் நல்லாயிருக்குமோ அதை மட்டும் பண்ணுறோம். நம்ம ஆசைப்படுற மாதிரி பயிர்களை பண்ணணும்னு நினச்சோம்னா கமர்ஷியலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த 9 விதமான கட்டங்களை சரி பண்ணி அதுக்கு தேவையான பயிரை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. இரண்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, இந்த பயிரை நடவு செய்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது. குறிப்பிட்ட இடைவெளி, குறிப்பிட்ட அளவு குழி எடுத்தல், அதில் எரு மேல் மண் போட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்ணீர் விட்டு அந்த குழியோட ஹீட்டை குறைக்கிறது, டைரக்ஷன் கிழக்கு மேற்கா வைக்கணுமா தெற்கு வடக்கா வைக்கணுமா அப்படின்ற அந்த டைரக்ஷன் செலெக்ஷன் இருக்குது. இப்போ கிராப்போட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னால் உயரமாக வரக்கூடிய கிராப்புகளை மேற்கு பக்கமும் இல்லை தெற்கு வடக்கு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாத்தையுமே பண்ணி முறையாக ஒரு பயிரிட்டு கொடுக்குறோம். அது மாதிரி இதுக்கு வந்து தண்ணீர் எவ்வளோ தேவை, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பராமரிப்புன்ற கேட்டகரியில் வந்துடுவோம். பராமரிப்பை பொறுத்தவரையில் தண்ணீர் எவ்வளவு தேவை, உரம் என்ன தேவை, எந்தெந்த ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும். ஒரு பயிருக்கு வந்து வேர் விடுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, ரெண்டாவது வந்து வளர்ச்சின்ற ஸ்டேஜு, மூணாவது பூக்கும் பருவம், நாலாவது காய்கனிகளோட பருவம். ஸோ இந்த பருவத்துக்கு அந்தந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும். எல்லா நேரமும் தண்ணி கொடுக்கறதுன்றதும் கரெக்டு கிடையாது, தண்ணி கொடுக்காமல் விடுறதுன்றதும் கரெக்டு கிடையாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மருக்கு அதை வலியுறுத்தி எங்ககிட்ட இருக்கிற டீம் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி இரிகேஷன் இந்த அளவுக்கு போயிருக்குதா, ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இயற்கை முறையில் ஆர்கானிக்கில் எல்லாத்தையுமே பண்ணி அந்த ரகத்துக்குரிய முழு விளைச்சலை எடுத்து கொடுப்பதே எங்களது பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் பெருமைக்காக சொல்லலை, இதுவரைக்கும் எங்கள்கிட்ட சேல்ஸ் டீம் அப்படின்ற டீமே கிடையாது. ஏன்னா நாங்கள் செய்கிற செயல்பாடுகளை பொறுத்து பார்த்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி அந்த மாதிரி வந்த ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய பண்ணுறோம். அது போக இப்போது லேட்டஸ்ட்டாக எங்களோட ஃபார்மர்ஸ் எல்லாமே எங்களை வெப்சைட்ஸில் கூகுளில் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து பார்த்து இப்போ நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஒரு உன்னதமான சேவையை கடந்த 8 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு கர்நாடகாவில் மேஜராக இருக்கிறோம். ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி புனேயில் ஒரு ஃபீல்டு பண்ணி கொடுத்துருக்கோம், அகமதாபாத்தில் ஒரு ஃபீல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட குறிக்கோளே வந்து இந்தியா முழுக்க எங்களோட சேவையை 2035 அதிகபட்சம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது. இந்தியா ஃபுல்லாக எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எங்களுடைய விவசாய ஆனந்தா விவசாய தீர்வகத்தோட சேவை இருக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கம். இதுவரைக்கும் இதற்காக எங்களுக்கு பெரிய அளவில் எங்களை வளர்த்து கொண்டு வரும் எங்களுடைய அன்பான விவசாயிகளுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயம் மிகுந்த லாபகரமான தொழில், முறையாக செய்யும் பட்சத்தில் அந்த முறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனந்தா விவசாய தீர்வகம். நன்றி, வணக்கம்.